அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று 9ஆம் வகுப்பில் L5 கவிதை பேழையில் குடும்ப விளக்கு என்னும் செய்யுளை பற்றி காணலாம். குடும்ப விளக்கு. குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலால் பிணைந்துள்ளதை உணர்த்துகிறது. கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளிரும் என்பதை காட்டுகிறது. குடும்பம் தொடங்கி உலகினை பேணுதல் வரை தன் பணிகளை சிறப்பாக செய்யும் பெண்ணுக்கு கல்வி முதன்மையானதும் இன்றியமையாததும் ஆகும். இந்நூல் 5 பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது. 2ஆம் பகுதியில் விருந்தோம்பல் தலைப்பில் உள்ள தலைவியின் பேச்சில் இடம்பெற்றுள்ள கவிதைகள் நமக்கு பாடமாக அமைந்துள்ளது. குடும்ப விளக்கின் ஆசிரியர் பாரதிதாசன். பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். இவர் பாரதியின் கவிதை மீது கொண்ட ஈர்ப்பினால் பாரதிதாசன் என்று தம் பெயரை மாற்றிக்கொண்டார். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம் உள்ளிட்டவை இவரது படைப்புகள். இவர் இயற்றிய கவிதைகள் அனைத்தும் பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன. இவரது பிசிராந்தியார் நாடக நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டுள்ளது. பாடல். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை. கல்வியை உடைய பெண்கள் திருந்திய கழனி, அங்கே நல்லறி உடைய மக்கள் விளைவது நவிலவோ நான். பாடலின் பொருள். கல்வி அறிவு இல்லாத பெண்கள் பண்படாத நிலத்தைப் போன்றவர்கள். அந்நிலத்தில் புல் முதலானவைதான் விளையலாம், நல்ல பயிர் விளையாது. அதுபோல கல்வி அறிவில்லாத பெண்கள் வாயிலாக அறிவுடைய மக்கள் உருவாக்கப்பட மாட்டார்கள். கல்வியை கற்ற பெண்கள் பண்பட்ட நன்செய் நிலத்தினை போன்றவர்கள். அவர்கள் மூலம் சிறந்த அறிவுடைய மக்கள் உருவாகின்றன என்பதை நான் சொல்லவும் வேண்டுமோ என்று ஆசிரியர் கூறுகிறார். அடுத்த பாடல். வானூர்தி செலுத்தல் வைய மாக்கடல் முழுதும் மலத்தல், ஆன எச்செயலும் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே. இன்று நானிலும் ஆடவர்கள் ஆணையால் நலிவு அடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனது அன்றோ. பாடலின் பொருள். வானூர்தியை செலுத்துதல், உலகையும் கடலையும் அளத்தல் போன்ற எந்த செயலும் ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவானவை. இன்று உலகமானது ஆண்களின் கட்டுப்பாட்டில் நலிந்து போனதால்தான் பெண்களுக்கு விடுதலை பறிப்போனது. அடுத்த பாடல். இந்நாளில் பெண்கட்கு எல்லாம் ஏற்பட்ட பணியை நன்கு பொன்னே போல் ஒரு கையாலும், விடுதலை போனும் செய்கை இன்னொரு மலர்கையாலும் இயற்றுக. கல்வியில்லா மின்னாளை வாழ்வில் என்றும் மின்னாள் என்றே உரைப்பேன். பாடலின் பொருள். இன்று பெண்களுக்கென உள்ள வேலைகளையும் அவர்கள் விடுதலைக்கான செயலையும் பெண்களே செய்தல் வேண்டும். மின்னல் போல் ஒளிரும் இயல்புடையவள் பெண், ஆனால் கல்வியறிவு இல்லாத பெண் தன் வாழ்வில் என்றும் ஒளிரமாட்டாள் என்றே நான் சொல்வேன் என்று ஆசிரியர் கூறுகிறார். பாடலின் தொடர்ச்சி. சமைப்பதும் வீட்டு வேலை சலிப்பின்றி செயலும் பெண்கள் தமக்கே ஆம் என்று கூறல் சரியில்லை. ஆடவர்கள் தமக்கு அப்பணிகள் ஏற்கும் என்றென்னும் நன்னால் காண்போம். சமைப்பது தாழ்வா? இன்பம் சமைக்கின்றார் சமையல் செய்வார். பாடலின் பொருள். சமைப்பது வீட்டு வேலைகளை சலிப்பில்லாமல் செய்வது போன்றவை பெண்களுக்கே உரியவை என்று கூறுவது பொருத்தமற்றது. அவை நமக்கும் உரியவை என்று ஆண்கள் ஏற்றுக்கொள்ளும் எண்ணம் வர வேண்டும். அந்த நன்னாளை காண்போம். சமைப்பது தாழ்வென எண்ணலாமா? சமைப்பவர் உணவை மட்டும் சமைப்பதில்லை, அதற்கும் மேலாக இன்பத்தையும் படைக்கின்றார். அடுத்த பாடல். உணவினை ஆக்கல் மக்கட்கு உயிராக்கல் அன்றோ, வாழ்வு பணத்தினால் அன்று வில்வாள் படையினால் காண்பதன்று. தணலினை அடுப்பில் இட்டு தாலியில் சுவையை இட்டே அணிந்திருந்திட்டார் உள்ள அன்பிட்ட உணவால் வாழ்வோம். பாடலின் பொருள். உணவை சமைத்து தருவது என்பது உயிரை உருவாக்குவது போன்றதாகும். வாழ்க்கை என்பது பொருட்செல்வத்தாலோ வீரத்தாலோ அமைவதன்று. அடுப்பில் நெருப்பு மூட்டி சமைக்கும் களத்தில் சுவையை இட்டு அருகில் இருந்து உள்ளத்து அன்போடு உணவு பரிமாறுதலில்தான் வாழ்வு நலம் பெறுகிறது என்று ஆசிரியர் கூறுகிறார். அடுத்த பாடல்.
சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்க ஒனா கடமை என்றும், சமைத்திடும் தொழிலோ நல்ல தாய்மார்க்கே தக்கது என்றும், தமிழ் திருநாடுதனில் இருக்குமோ சட்டந்தனை இமைப்போதில் நீக்க வேண்டில் பெண்கல்வி வேண்டும் யாண்டும். பாடலின் பொருள்: சமைக்கும் பணி பெண்களுக்கு தவிர்க்க முடியாத கடமை எனவும், அப்பணி நல்ல தாய்மார்களுக்கே உரியது எனவும், தமிழ் திருநாட்டில் இருக்கின்ற வழக்கத்தினை கண் இமைக்கும் நேரத்தில் நீக்க வேண்டுமாயின் பெண்களுக்கு எப்போதும் கல்வி வேண்டும். புதுமை கருத்துக்களை இயம்பும் வகையில் 20ஆம் நூற்றாண்டில் எழுந்தவையே மறுமலர்ச்சி இலக்கியங்கள். இயற்கையை போற்றுதல், தமிழ் உணர்ச்சி ஊட்டுதல், பகுத்தறிவு பரப்புதல், பொது உடைமை பேசுதல், விடுதலைக்கு தூண்டுதல், பெண்கல்வி பெறுதல் போன்ற பாடு பொருள்களில் தோன்றிய பல்வேறு இலக்கியங்களுள் குறிப்பிடத்தக்க ஒன்று பாவேந்தர் பாரதிதாசனின் குடும்ப விளக்கு. எனவே மக்கள் அனைவரும் பெண்களை போற்ற வேண்டும், பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். Thank you.